நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக் நியூஸ் தமிழ். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, பிஎம் கிசானுடைய 15வது தவணை அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருச்சு, அதுவும் ரிலீஸ் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு பற்றி தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிஎம் கிசானுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 14 தவணைகளானது விவசாயிகளோட வங்கிகளில் முழுமையாக செலுத்தப்பட்டது. 15வது தவணையானது நவம்பர் 15ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு பிஎம் கிசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதியே இந்த தொகையானது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8.85 கோடி விவசாயிகளுக்கு இந்த பணமானது வந்து அவங்கவுங்களோட வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருக்குது. ஸோ விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கும் பண்டிகைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆனது உங்களோட வங்கிக் கணக்கில் வந்து சேரும் அப்படின்னு வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ 15ஆம் தேதி தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு முன்னாடியே வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பிரகாரமே பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 அன்னைக்கு வந்துருச்சு. மேலும் பிஎம் கிசானுடைய அனைத்து தவணைகளையும் நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இகேவிசி அப்டேட் பண்ணுங்கள். எல்லா விவசாயிகளும் பார்த்திங்கன்னா இகேவிசி அப்டேட் பண்ண சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய 15வது தவணையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேரியேஷன் வந்து நடந்திருக்க காரணத்தினால எல்லா விவசாயிகளும் சீக்கிரமாக வந்து இகேவிசி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ